Hello friends, welcome to Crystal Chess Academy. In this video, we will see how to checkmate 9 moves. E4, E5, Knight F3. In the video, F1, F6 is coming. In the video, Bishop D6 is coming. Bishop D6, Bishop C4, Knight F6, Knight G5, castling. Knight C3. இப்போ G5 ல இருக்கிற white knight H5 ல இருக்கிற pawn push பண்ணி விரட்டி விட நினைக்குது. நம்ம அந்த threat ignore பண்ணிட்டு H4 pawn push பண்ணுவோம். ஏன்னா white வந்து knight sacrifice பண்ணி game ஈஸியா win பண்ணணும் நினைக்குது. H cross G5, H cross G5. இப்போ black knight attack ல இருக்கு. Black knight ஆல ரெண்டு squares க்கு தான் போலாம். இப்போ ஒன்னு G H7, இன்னொன்னு E8. மற்ற ஸ்கொயருக்கும் போகலாம், ஆனால் போனால் அவ்வளோ எஃபெக்ட் கிடையாது, அதனால் இதை வைக்கிறோம். இப்போது குயின் ஹெச் ஃபைவ் வரலாம். நெக்ஸ்ட் மூவில் ஈஸியாக செக்மேட் பண்ண முடியும். எப்படின்னா பிளாக் குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணால் கூட நம்ம அதை குயின் எடுக்கிற தேவையில் டைரெக்டாக குயினை ஹெச் எயிட்டில் வச்சு செக்மேட் பண்ணிடலாம். இந்த பொசிஷனில் நைட்டு இ எயிட் போனால் கூட குயின் ஹெச் ஃபைவ் வரலாம். பிளாக் எஃப் போன ஒரு ஸ்டெப் புஷ் பண்ணிவிட்டு குயினு ஹெச் எயிட்டுக்கு போகும்போது கிங்கை வெளியில் கொண்டு வரலாம்னு நினைக்கும். அதனால் கிங்கை வெளியில் வர விடாமல் லாக் பண்ணணும். அதுக்கு ஜி சிக்ஸ் மூவ் பண்ணணும். இப்போது பிளாக் எந்த மூவ் பண்ணாலும் ஒயிட்டோட நெக்ஸ்ட் மூவில் செக்மேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு குயினை வச்சாலும் நம்ம குயினால் ஹெச் எயிட் இல்லாட்டி ஹெச் செவன் மூவ் ஆகி செக்மேட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ்.